அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் அறிவு திறமை நிறைய இருந்தும் ஒரு சிலரால் வெற்றி அடைய முடியறதில்ல, அறிவு திறமை கம்மியாக இருந்தாலும் ஒரு சிலர் வெற்றி அடைஞ்சிருவாங்க, அது எப்படி என்பதை உணர்த்தும் ஒரு சிறிய கதை ஒன்றை பார்க்கலாம். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வாங்க பார்க்கலாம். சென்னையில் இருக்கும் ஒரு நிறுவனத்தில் 60 பேர் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. அங்கு அவர்கள் வாங்கும் சம்பளம் மிகவும் குறைவாகத்தான் இருந்தது. சம்பள பணம் வாங்குவதும் அதை செலவு செய்வதற்கும் சரியாக இருந்தது. மிச்சம் செய்து சேமித்து வைப்பதற்கு வழியே இல்லை. இதனால் அங்கு வேலை செய்யும் சில பேர் இங்கு வேலை செய்யும் அனுபவத்தை வச்சு வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு முடிவெடுக்கிறாங்க. அதற்காக தங்கள் தொழில் ரீதியான அறிவை வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. வெளிநாட்டிற்கு சென்று வேலை செய்வதற்கான தகுதியையும் வளர்த்துக்கொள்ள முடிவு செய்கிறாங்க. அப்படியே வெளிநாட்டு வேலை வாய்ப்புக்கான தேர்வு எங்கேயாச்சும் நடக்குதா அப்படின்னு தேடிக்கிட்டு இருந்தாங்க. அப்போது அவங்க எதிர்பார்த்தபடியே சிங்கப்பூரில் இருக்கும் ஒரு மிகப்பெரிய நிறுவனத்தில் வேலைக்கு ஆட்கள் தேவை அப்படிங்கிற விளம்பரத்தை செய்தித்தாளில் பார்க்குறாங்க. அதை பார்த்து அவங்க நல்ல கம்பெனியாக ஆள் கேட்டிருக்கிறாங்க, ஆனால் அது ரொம்ப பெரிய கம்பெனியாச்சு, நம்ம இன்டர்வியூக்கு போனால் நம்மளை செலக்ட் பண்ணுவாங்களா, அந்த கம்பெனியில் இன்டர்வியூ கஷ்டமாக இருக்கும், நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு சான்ஸ் கம்மி தான், அதுவும் இல்லாமல் இன்டர்வியூ மும்பையில் வேறு நடக்குது, எதுக்கு அவ்வளோ தூரம் போய்கிட்டு டைம் காசை வேஸ்ட் பண்ணிக்கிட்டு அப்படின்னு நினச்சி அவங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணலை. ஆனால் அவங்களில் தினேஷ் பிரபு அப்படின்னு ரெண்டு பேர் மட்டும் அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுறாங்க. இதை கவனித்த மற்ற அனைவரும் இவனுங்களுக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை, இவனுங்களே அறகுறை, வேலை பற்றின நாலேஜும் கிடையாது ஒன்றும் கிடையாது, இங்கிலீஷே பேச தெரியாது, இவனுங்க எப்படி மும்பை போய் அங்கே இன்டர்வியூவில் இங்கிலீஷில் பேசி செலக்ட் ஆக போகிறானுங்க, நினச்சாலே காமெடியாக இருக்குது அப்படின்னு தினேஷ் பிரபு காதில் விழும் அளவுக்கு பேசி சிரித்தாங்க. ஆனால் இதை பற்றியெல்லாம் தினேஷும் பிரபுவும் கண்டுக்கவே இல்லை. அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணாங்க, மும்பை போனாங்க, அந்த வேலைக்கு செலக்டும் ஆகிட்டாங்க. அவங்களே நினைக்காத அளவுக்கு கை நிறைய சம்பளம். அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக சென்னை திரும்பினாங்க. அவங்க ரெண்டு பேரையும் நக்கல் நையாண்டி செஞ்ச மற்றவங்க எல்லாத்துக்குமே ஒரே ஷாக், என்னடா இது, எப்படி இவனுங்க செலக்ட் ஆனானுங்க, நம்ம மிஸ் பண்ணிட்டோமேன்னு மனசுக்குள்ளே அழுதாங்க. அவங்க தினேஷ் பிரபுக்கிட்ட, எப்படி நீங்கள் அந்த கம்பெனியில் செலக்ட் ஆனீங்க, பெரிய கம்பெனியாச்சு, கொஸ்டின்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்திருக்குமே, எப்படி பதில் சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அதுக்கு தினேஷும் பிரபும், நாங்கள் இன்டர்வியூக்கு போனோம், உள்ளே கூப்பிட்டாங்க, பேர் வயசு படிப்பெல்லாம் கேட்டாங்க, எத்தனை வருஷம் எக்ஸ்பீரியன்ஸுன்னு கேட்டாங்க, நாங்கள் பதில் சொன்னோம், இந்த சம்பளம் உங்களுக்கு போதுமானு கேட்டாங்க, நாங்கள் ஓகே சொன்னோம், அவங்க சரின்னு எங்களை செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டரும் கொடுத்துட்டாங்க. அதை கேட்ட மற்ற அனைவரும் வாயடைச்சு நின்னாங்க. அதாவது அந்த சிங்கப்பூர் கம்பெனிக்கு அந்த சமயம் நிறைய ஆட்கள் தேவைப்பட்டது, ஆனால் கொஞ்சம் பேர் தான் இன்டர்வியூக்கு வந்திருந்தாங்க. அதனால் இன்டர்வியூ வந்திருந்ததில் நிறைய பேரை அவங்க செலக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது இந்த உலகம் ஆச்சரியமும் அதிசயங்களும் நிறைந்தது, அதிசயங்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் நிகழலாம், ஆனால் முயற்சி செய்பவர்களுக்கு மட்டுமே அந்த அதிசயம் நிகழும். முயற்சி செய்பவர்களுக்கு அவர்கள் எதிர்பார்த்ததை விட அதிக பலன் ஒரு நாள் நிச்சயமாக கிடைக்கும். எதுவுமே செய்யாமல் வெறுமனே உட்கார்ந்திருப்பவர்களுக்கு எதுவும் நடக்க வாய்ப்பில்லை. இந்த கதையில் தினேஷுக்கும் பிரபுக்கும் மற்ற சக ஊழியர்களை விட அறிவு திறமை குறைவுதான், ஆனால் அவர்கள் முயற்சி செய்ததால் அவர்களுக்கு ஒரு அதிசயம் போல் நிகழ்ந்து பெரிய வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஆனால் மற்ற அனைவரும் தினேஷ் பிரபை விட அறிவும் திறமையும் அதிகம் இருந்தும் முயற்சி செய்யாததால் அந்த வேலை வாய்ப்பு கிடைக்கவில்லை. இந்த உலகத்தில் நடக்கும் பெரிய சாதனைகள், பெரிய படைப்புகள், பெரிய வெற்றிகள் அனைத்தும் வலிமையாலோ திறமையாலோ நடப்பதில்லை, விடாமுயற்சியால் மட்டுமே நடக்கின்றது. அறிவாளி புத்திசாலியை விட முயற்சி செய்பவனே வெற்றி பெறுகிறான். இங்கு கூறப்பட்ட இந்த சிறிய கதை உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த பதிவை பற்றிய உங்களது மேலான கருத்துக்களை கமெண்டில் தெரிவியுங்கள். நன்றி.